இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 13 அதிகாரம் 25 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறானாம். திருப்தி அடைகிறவன் நீதிமான் தான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீதிமான் யார்? பாவமே செய்யாதவன் அல்ல நீதிமான். பதிலாக அவனும் சாதாரணமான மனிதன்தான். ஆனால் தேவனிடத்திலே அவன் விசுவாசம் வைத்தபடியினாலே தேவன் அவனை நீதிமான் ஆக்கினார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அந்த நீதிமான் தேவனை நேசிக்கிறவனும் தேவனுடைய வழியிலே நடக்கிறவனுமாக இருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடவாதவனுமாயிருக்கிறான். தன்னுடைய சொந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக தன்னுடைய சொந்த வழியிலே நடவாமல் தேவனுடைய வழியிலே மட்டும் நடக்கிற ஒரு மனிதன். இவன் ஏராளமான பொருளை சேர்த்து வைப்பது இவனுடைய வாழ்வின் நோக்கம் அல்ல. பதிலாக தேவனுக்கு பிரியமாக நடப்பது மட்டுமே இவனுடைய நோக்கமாயிருக்கிறது. இவன் செம்மையான வழியிலே நடக்கிறான். மாறுபாடுள்ளவன் அல்ல. தன்னுடைய லாபத்திற்காக தன் வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறவனும் அல்ல. அவன்தான் நீதிமானாக இருக்கிறான். இந்த நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனிடத்தில் ஏராளமாய் இருக்கிறதுனாலே அவன் திருப்தியாய் புசிக்கிறான் என்று வேதம் சொல்லவில்லை. அவனிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலே அவன் திருப்தியாக புசிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானுள்ளே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் ஏராளமாய் இருப்பது நமக்கு திருப்தியை கொடுக்காது. நாம் விரும்புகிற உணவை உண்பதினால் நமக்கு திருப்தி ஏற்படாது. அநேக நேரத்திலே ஏராளமான பொருள் வந்துவிட்டால் எனக்கு திருப்தி ஏற்பட்டுவிடும், நான் விரும்புகிற அளவு பணம் சம்பாதித்து விட்டால் என் வாழ்க்கையிலே திருப்தி ஏற்பட்டுவிடும், நான் விரும்புகிறதை உண்பேனேயானால் எனக்கு திருப்தி ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி மனிதர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். பதிலாக வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஒரு மனிதன் பணத்தை சேர்க்கிறதுனாலே திருப்தி அடையப் போகிறதில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மனிதன் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். எவ்வளவு சேர்த்தால் திருப்தி உண்டாகும்? நிச்சயம் திருப்தி வராது. கொஞ்சம் இருக்கும் பொழுது கூட திருப்தி நாம் அடைந்து விடலாம். ஆனால் பொருள் ஏராளமாய் வரும் பொழுது திருப்தி என்பது அதிக தூரத்துக்கு சென்றுவிடும். அதனால்தான் மனிதன் எவ்வளவு பொருள் சேர்ந்தாலும் திருப்தியற்றவனாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதைதான் வேதம் சொல்கிறது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் திருப்தி எங்கே இருந்து வரும் என்ற கேள்வி எழும்புகிறது அல்லவா? அது தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. தேவன் நமக்கு கொடுக்கிறதுதான் திருப்தி என்ற ஆசீர்வாதமாகும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தேவனை நம்பி அவர் கொடுத்திருப்பது போதும் என்று தன் மனதிலே சொல்லுகிறானோ அந்த தெய்வ பக்தி அவனுக்கு திருப்தியை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெய்வ பக்தி என்பது என்னவென்று சொன்னால், தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் எனக்கு ஒரு பொழுதும் தீமை செய்ய மாட்டார், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிற விசுவாசமே தெய்வ பக்தியாயிருக்கிறது. அந்த தெய்வ பக்தியோடு கூட போதுமென்ற மனம் உண்டானால் அதுதான் ஆதாயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அது என்னவென்று சொன்னால், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்தியை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட மன திருப்தியை தேவன் கொடுப்பதோடு கூட நீதிமானை அவர் ஒரு பொழுதும் கைவிடுகிறதில்லை என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம்.
காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனை நம்பியிருக்கிறபடியினால் தேவன் அவனை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நீதிமொழிகள் 10:3 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், அப்படியானால் தேவன் அவர்களை திருப்திப்படுத்துகிறார். அதுதானே இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். திருப்தி என்ற ஒரு மனமும் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் திருப்தியாக தன் வயிற்றை நிரப்புகிறவனாக இருக்கிறான். சங்கீதம் 34:10 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படியானால் அவளுக்கு செல்வம் ஏராளமாயிருக்குமோ? வீட்டிலே வைக்க இடமில்லாமல் போகத்தக்கதாக செல்வத்தினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்களோ என்று சொன்னால் இல்லை. ஆனால் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒன்றிலும் அவர்களை குறைவுபட அவர் விடமாட்டார் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. அன்றன்றுள்ள அப்பத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்தந்த நாளுக்கான தேவைகளை அவர் சந்திக்கிறவருமாயிருக்கிறார். அதே சங்கீதம் 37:25 வாசிக்கிறேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தை இங்கே குறிப்பிடுகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திலே தாவீது சொல்கிற காரியம், நான் இளைஞனாயிருந்த பொழுதிலிருந்து இப்பொழுது முதிர் வயதான வயது வரைக்கும் நான் ஒன்றை காணவில்லை. எதுவென்று சொன்னால், நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை, நீதிமானுடைய பிள்ளைகள் உணவுக்கு இல்லாமல் திரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் தேவன் அவர்களை போஷிக்கிறார் என்பதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதேதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் என்று சொல்லி. பிரியமானே, இதை நாம் மனதிலே வைத்து ஆக வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலகத்திலே ஏராளமான பொருளை நாம் சேர்த்து வைத்து விடுவோமானால், நம்முடைய பிள்ளைகளுக்கு 8 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து குவித்து வைத்து விடுவோமானால், அவர்கள் சுகமாய் வாழ்ந்து விடுவார்கள் என்று சொல்லி எண்ணுவோமானால், நாம் வேதத்தை இன்னும் சரியாய் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. நீதிமொழிகள் 19:23 வாசிப்போமானால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லி வாசிக்கிறோம். எத்தனை அற்புதமான வார்த்தைகள் என்பதை கவனியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அது எப்படிப்பட்டதாம்? ஜீவனுக்கு ஏதுவானது, நம்மை வாழ வைக்கும் காரியமாயிருக்கும். அதை அடைந்தவன், எதை அடைந்தவன்? கர்த்தருக்கு பயப்படுதலை தன் வாழ்க்கையிலே அடைந்தவன், கற்றுக்கொண்டவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு மேலே நமக்கு என்ன வேதம் சொல்ல வேண்டும்? இன்றைக்கு மனிதன் தவறான வழிகளை பின்பற்றுகிறான், தவறான மனிதர்களை பின்பற்றுகிறான், நீதியின் பாதையை விட்டு துன்மார்க்கமான பாதைக்கு ஓடுகிறான். ஆண்டவரை பின்பற்றினால் நான் விரும்பினதை அடைய முடியாது, நான் நினைத்ததை நான் சம்பாதிக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கு ஏராளமானங்களை சேர்த்து வைத்து போக முடியாது என்று சொல்லி நீதியின் பாதைகளை விட்டு துன்மார்க்கமான இந்த உலக வழியை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காக, தன் வாழ்க்கையிலே அவன் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக, தன் பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட பாதையை தெரிந்தெடுக்கிறான். ஆனால் உண்மையாகவே மகிழ்ச்சியோடும் ஒரு திருப்தியான வாழ்க்கையும் வாழுகிறவன் நீதிமான் என்பதை மறந்து போக வேண்டாம். பணம் ஏராளமாய் பெருத்தவன் மகிழ்ச்சியோடு கூட திருப்தியாய் வாழுகிறானா என்று சொன்னால் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளை கவனித்து பாருங்கள். கோடி கோடியாய் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அமைதல் உண்டா? அவர்களுக்கு சமாதானம் உண்டா? அவர்களுக்கு திருப்தி உண்டா என்று சொன்னால் எதுவும் இல்லை. பணம் மட்டும்தான் அவர்களோடு கூட இருக்கிறது. எதை இந்த உலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு கூட
அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் அல்ல. அவளை பார்த்தால் உலகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பது போல காணப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு கூட திருப்தியோடு கூட வாழுகிறவன் நீதிமான் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு காலம் துன்மார்க்கரை நாம் பின்பற்ற யோசிக்க வேண்டாம். தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எழுதுகிறது. நம்மை மிரட்டும்படியாக அந்த வசனங்கள் சொல்லப்படவில்லை, பதிலாக நம்முடைய அறியாமையினாலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 13:25 பின்பகுதியை வாசிக்கிறேன். துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்குமான். இந்த துன்மார்க்கன் யாராயிருக்கிறான் என்று சொன்னால், ஏராளமான பொருளை சம்பாதித்து தன் வீட்டை இந்த பொருளாலே நிரப்பும்படியாக பலரை கொள்ளையடிக்கிற மனிதனாக இருக்கிறான். இதை நீதிமொழிகள் 13 மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நீதிமொழிகள் 1:11 நான் வாசிக்கிறேன். எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார்களாம்? 13 விலையுறுந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாயிரு என்றெல்லாம் மற்றவர்களை அழைக்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய வீட்டை விலையுறுந்த பொருட்களினாலே நிரப்ப வேண்டும். அப்படியானால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? விரும்புகிறது எல்லாம் அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையிலே போதும் போதும் என்று சொல்லத்தக்கதாக எல்லாம் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி திருப்தியை பற்றி தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும் என்று சொல்லி. நீதிமொழியில் 3:33 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவன் எவ்வளவு பொருளை சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும், அவன் வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்குமாம், ஆசீர்வாதம் இருக்காது என்பதை மனதிலே வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் நமக்கு வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு சாபம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவையா? துன்மார்க்கனுடைய வழியை ஒரு காலம் பின்பற்ற மனதிலே யோசிக்க வேண்டாம். 10:3 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:3 வாசிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏராளமான பொருளை சேர்த்து வைக்கலாம், ஆனால் ஆண்டவரோ அந்த பொருட்களை அவர் அகற்றி விடுவார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். சாபம் அவனுடைய வீட்டில் இருக்கும், அவன் சேர்த்து வைத்த பொருட்களை ஒரு நாளிலே தேவன் அகற்றுவார். ஒன்றுமில்லாமல் அவன் நிற்பான் என்பதுதான் அதனுடைய பொருளாயிருக்கிறது. 11:18 வாசிக்கிறேன். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்கிறதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. 12:3 வாசிக்கிறேன். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை துன்மார்க்கத்தினால் கட்ட முடியாது. உன் வாழ்க்கையை துன்மார்க்கத்தினாலே நிலைநிறுத்த முடியாது. உன் பிள்ளைகளை வாழ வைக்க முடியாது. இந்த பூமியிலே நீங்கள் நிலைத்திருக்க போகிறதில்லை. அவனுடைய விளக்கு சீக்கிரத்திலே அணைந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் இந்த பூமியிலே நிலைவரப்படான். அப்படிதான் துன்மார்க்கன் சீக்கிரத்திலே அழிந்து போய்விடுவான். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கலாம். எந்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிக்கிறோம்? நாம் நீதிமான்களா இருக்கிறோமா? நீதிமான்களா இருப்போமானால் நம்முடைய உணவு கூட திருப்தியாயிருக்கும். துன்மார்க்கர்களா இருப்போமானால் நம்முடைய வயிறு பசித்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை நாம் நம்புவோமானால் எந்த வழியை தெரிந்தெடுக்கப் போகிறோம் என்று சொல்லி தீர்மானித்து அந்த வழியில் நடப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.